புற்றுநோய்க்கான சிகிச்சையில் கீமோதெரப்பி என்பது தவிர்க்க முடியாதது என்பது உண்மையா? நிச்சயமா. எப்படின்னா, கீமோதெரப்பி வந்து பொதுவாக ரெண்டு மூணு விதமாக பிரிச்சுக்கலாம். சில கேன்சர்ஸ் வந்துட்டு கீமோதெரப்பிக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லிம்ஃபோமாஸ் அல்லது வந்துட்டு ஜெர்ம் செல் டியூமர்ஸ், டெஸ்டிகுலர் டியூமர்ஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி கொடுத்த உடனே ஒரு சைக்கிள்லேயே விதின் 15-20 டேஸ்லேயே அதுக்கான பலனை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட டியூமர் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சில கேன்சர்ஸ் வந்து கீமோதெரப்பிக்கு வந்து மாடரேட்டாக கேட்கும்னு சொல்லுவோம். சில கேன்சர்ஸ் வந்து கீமோதெரப்பிக்கு வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்காது, ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேன்சரில் கீமோதெரப்பியும் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை ஏற்கனவே கொடுத்துருக்குது. ஸோ எது எஃபெக்டிவாக இருக்கோ அதை நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை. எதில் அது வந்துட்டு பலன் கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஸோ வி ஹவ் டு பில்ட் ஆன் த சக்ஸஸ்ன்னு சொல்கிறது. ஒரு பிளேயர் நல்லா விளையாடிட்டு இருந்தால் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது வீக் ஆப்ஷனோ அதை ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியான இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லாமே ஒழிய கீமோதெரப்பியை கம்ப்ளீட்டாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.